ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள யுக்ரைன் பகுதிகளில் பொது வாக்கெடுப்பு நடத்தியதற்கு எதிரான கண்டன தீர்மானத்தின் மீது ஐநா பாதுகாப்பு சபையில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள யுக்ரைனின் லுஹான்ஸ்க், டொனஸ்க், கெர்சோன், செப்போரிஷியா ஆகிய நான்கு பிராந்தியங்களிலும் ரஷ்யா பொது வாக்கெடுப்பு நடத்தியது. இதில் பெரும்பாலான மக்கள் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் ரஷ்யாவுடன் தங்கள் பகுதிகளை இணைத்துக் கொள்ள அப்பகுதி மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் என ரஷ்யா கூறியுள்ளது. இதனையடுத்து இந்நான்கு யுக்ரைன் பிராந்தியங்கள் அதிகாரப்பூர்வமாக ரஷ்யாவுடன் இணைய உள்ளதாக அந்நாட்டின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் வரைவு தீர்மானத்தை அமெரிக்கா மற்றும் அல்பேனியா நாடுகள் கொண்டு வந்தன. 15 உறுப்பினர்களை கொண்ட பாதுகாப்பு சபையில் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 10 நாடுகள் வாக்களித்தன. ரஷ்யா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திய நிலையில் இந்தியா, சீனா, கபோன், பிரேசில் ஆகிய நான்கு நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன.